பயிற்சி 1.4 பாருங்கள். பயிற்சி 1.4க்கான எடுத்துக்காட்டு சம்ஸ் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 1.19, எடுத்துக்காட்டு 1.20, அதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பயிற்சி 1.4 ஃபுல்லாகவே பரிமாற்ற பண்பும் சேர்ப்பு பண்பும் தான், ஓகேவா? அந்த பரிமாற்ற பண்பு சேர்ப்பு பண்பு இது ரெண்டு ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சி ஃபுல்லாகவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், பிங்கிற கணம் கொடுத்துட்டாங்க, கியூங்கிற கணம் கொடுத்துட்டாங்க, ஆறுங்கிற கணம், எஸ்ங்கிற கணம் கொடுத்துட்டாங்க. ஒரே இதில் 4 கணமும் யூஸ் பண்ணுவாங்கன்னா கிடையாது, ஒவ்வொரு இதுலேயும் 3 கணம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 சம் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் பி சேர்ப்பு கியூ சேர்ப்பு ஆர். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், எடுத்துக்காட்டு சம்லேயே சொன்னேன், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதில் வர ஆன்சரை பக்கத்து இதோட சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், பி சேர்ப்பு கியூ, பி சேர்ப்பு கியூ, இப்போ பி சேர்ப்பு கியூ, ஓகேவா? இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். நீங்கள் ஏறு வரிசையில் எழுதினாலும் சரி, இல்லை நான் ஒரு கணத்தை இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு மீதி இதை வந்த லெட்டரை விட்டுட்டு எழுதுறதுனாலும் சரி, அதாவது மிஸ்டேக் இல்லாமல் வேகமாக எழுதுனா ஃபஸ்ட்டு பிங்கிற கணத்தை எழுதிருங்க. 1, 2, 5, 7, 9, ஓகேவா? அடுத்தது கியூங்கிற கணம், ஏற்கனவே வந்த நம்பரை விட்டுட்டு மீதி மட்டும் எழுதுங்க. 2 ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் 3 எழுதுகிறேன். 5 ஏற்கனவே எழுதியாச்சு, 9 ஏற்கனவே எழுதியாச்சு, 11 எழுதணும், ஓகேவா? பி சேர்ப்பு கியூ. அடுத்தது பி சேர்ப்பு கியூ சேர்ப்பு ஆர், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்த ஆன்சரையும் இந்த ஆறுங்கிற கணத்தையும் கம்பேர் பண்ணும், அதே இதையும் இதையும், ஓகேவா? ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு கியூ எழுதிட்டு அடுத்தது ஆறுங்கிற கணத்தை கூட எழுதலாம். அதை பார்த்திங்கன்னா 1, 2, 5, 7, 9, 3, 11. 3 ஆல்ரெடி எழுதிட்டேன், 4 எழுதலை, அதனால் 4 இங்கே எழுதிக்கிறேன். 5 ஆல்ரெடி எழுதிட்டேன், 7 ஆல்ரெடி எழுதிட்டேன், 9 ஆல்ரெடி எழுதிட்டேன், ஓகேவா? இதை நீங்கள் ஏறு வரிசையில் எழுதுறதுனா மறுபடி கூட மாற்றி எழுதிங்க, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் மாற்றி மாற்றி எழுதும்போது அது மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5, 7, 9, 11, ஓகேவா? செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா பி வெட்டு கியூ வெட்டு எஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்க்கலாம். பி வெட்டு கியூ சேர்ப்பை விட வெட்டு சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரெண்டுலேயுமே வந்ததை மட்டும் எழுதுவோம். பி கியூ ரெண்டுலேயுமே வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் கை வச்சுங்க, 1 அதில் வரல, 2 நம்பர் ரெண்டுலேயுமே வந்திருக்கு. அடுத்தது 5 நம்பர் ரெண்டுலேயுமே வந்திருக்கு. 7 நம்பர் ரெண்டுலேயுமே வரல. 9 நம்பர் ரெண்டுலேயுமே வந்திருக்கு, ஓகேவா? பி வெட்டு கியூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பி வெட்டு கியூ வெட்டு எஸ். இப்போ பி வெட்டு கியூவுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சரையும் எஸ்ஸையும் கம்பேர் பண்ணோம், ஓகேவா? நமக்கு 3 நம்பர் இதில் தான் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர் இருக்குது, அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம். 2 நம்பர் அதுலேயும் வந்திருக்கு, இதுலேயும் வந்திருக்கா? 5 நம்பர் இதுலேயும் இருக்கா, அதுலேயும் இருக்கா? 9 நம்பர் அதில் இல்லை, எஸ்எல் இல்லை, அதனால் விட்டுருங்க. மூணாவது சம் பார்த்திங்கன்னா கியூ வெட்டு எஸ் வெட்டு ஆர். இப்போ கியூ வெட்டு எஸ் கியூவும் எஸ்ஸையும் கம்பேர் பண்ணணும், எது இதில் ரெண்டுமே வந்திருக்கு, ஓகேவா? ரெண்டுலேயுமே வந்த நம்பர், கியூலேயும் 2 இருக்குது, எஸ்லேயும் 2 இருக்குது, எழுதுங்க. கியூவில் 3 இருக்குது, எஸ்லேயும் 3 இருக்குது. கியூவில் 5 இருக்குது, எஸ்ஸில் 5 இருக்குது, ஓகேவா? அடுத்தது கியூவில் 9 இருக்குது, எஸ்ஸில் 9 இல்லை. கியூவில் 11 இருக்குது, எஸ்ஸில் 11 இல்லை, அதனால் இந்த 2, 3, 5 தான் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அடுத்தது கியூ வெட்டு எஸ் வெட்டு ஆர். இப்போ என்ன பண்ணணும்னா கியூ வெட்டு எஸ்க்கு வந்த ஆன்சரையும் ஆரையும் கம்பேர் பண்ணும், இதையும் இதையும் கம்பேர் பண்ணும், ரெண்டுலேயும் வந்த நம்பர். இதில் 2 இருக்குது, அதில் இல்லை. இதில் 3 இருக்குது, ஆறுலேயும் 3 இருக்குது, ஓகேவா? இதில் 5 இருக்குது, ஆறுலேயும் 5 இருக்குது, ஓகேவா?